ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த குறும்படம் 2010 ஒரு ஆஸ்திரேலியன் ஷார்ட் ஃபிலிமாக வெளியான ஜீரோ. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமுடைய கதை என்ன அப்படின்னு ஒரு ஒன்று ரெண்டு லைன் நம்ம பார்த்துடலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு வித்தியாசமான உலகம் ஒன்று நமக்கு காமிக்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நம்பர் கூட இருக்குது. நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவர் பிறக்கும்போது ஜீரோ அப்படிங்கிற நம்பராலேயே, அதனால் அது அவர் கூடையே தான் வருது. அப்படி ஒரு நம்பர் இருக்க நபராகத்தான் பிறக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் ஜீரோங்கிற விஷயத்துக்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கும் அப்படின்னு. ஒழுங்காக படிச்சிருந்தால் எதுக்குடா முட்டை மார்க் வாங்குற அப்படின்னு சொல்லி இந்த ஜீரோவை எப்படி நெகட்டிவாக மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குது, அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலையுமே. அப்படி ஒரு நம்பரோடைய பிறந்த படத்துடைய கதாநாயகனுக்கு அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இதே இவர் ஜீரோவில் இருக்க மாதிரியே அடுத்து 1, 2, 3 நாள்னு லைனப்பில் இந்த 9வது நம்பரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை அந்த உலகத்தில். அந்த மாதிரி தான் அந்த கதை சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இப்படி ஒரு நம்பரில் பிறந்த நம்ம கதாநாயகன் கடைசியாக இவருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய மொத்த கதையை. இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ஆரம்பித்த அந்த ஷார்ட் ஃபிலிம் மொத்தமே ஒரு 12-12.5 நிமிஷம் தான் ஓடுது. இதை பார்க்க ஆரம்பித்த முதல் ஒரு 2 நிமிஷம் தாண்டதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஜீரோங்கிற அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரம் நம்மளுடைய கதாபாத்திரமாகவே பிரதிபலிக்குது. இது படித்த மெத்த படித்த மேதாவிகளுக்கு எப்படியோ, இல்லை மிகப்பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் எப்படியோ, என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு, சாதாரண ஆளுகளுக்கு, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது இந்த கதாநாயகனுடைய அந்த கதாபாத்திரம் நம்மளையே அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த அளவுக்கு நமக்கே உள்ளே போய் வெளியே வர்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் கண்டிப்பாக 3 பேருடைய ஒர்க்கை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும். ஒன்று, இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சவுண்ட் டிசைனிங் ஒர்க் பண்ண பிரெண்டனுடைய ஒர்க்கு அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்கார். இந்த ஷார்ட் ஃபிலிமில் எங்கேயுமே, அதாவது ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, ஒரு மேல் வாய்ஸ் ஓவர். அது போக உள்ளே காமிக்கப்படுற கதாபாத்திரங்களுக்கெல்லாம் எந்த விதமான டைலாக்குமே கிடையாது, யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கிற மாதிரி எந்த விஷயமே கிடையாது. அதனாலேயே இவங்க சவுண்டிங்கில் நிறைய இன்க்ளூட் பண்ணணும், அப்போத்தான் ஆடியன்ஸுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிரிக்கிற விஷயம், அழுகிற விஷயம், இது எல்லாத்தையும் சவுண்ட் டிசைனிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட அந்தளவுக்கு அற்புதமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, கைல்ஸுடைய மியூசிக்கு சில இடங்கள், அதுவும் எமோஷனலான சீக்வன்ஸு, அதெல்லாம் தட்டி தூக்கியிருக்காரு அவருடைய மியூசிக்கில். அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டான ஒரு ரீரெக்கார்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது, மேத்யூவுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் தேவை. அஸ் அ சினிமோட்டோகிராஃபராக அந்தளவுக்கு அற்புதமாக கிறிஸ்டல் கிளியராக அவர் காட்சிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 பேருடைய ஒர்க்கு போக நிச்சயமாக அந்த படத்துடைய ஓவரால் விஎஃப்எக்ஸ் டீம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் தனித்தனியாக சொல்லலை. ஸோ ஓவரால் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அந்த அளவுக்கு உயிரை விட்டு உழைச்சிருக்காங்க, தரமான ஒரு ஒர்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு எந்த விதமான அடல் கன்னடுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் இது. இந்த ஷார்ட் ஃபிலிம் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எக்கச்சக்கமான அவார்டை வின் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதெல்லாம் தாண்டி உலகத்தில் கிட்டத்தட்ட 40 லாங்குவேஜஸில் இந்த ஷார்ட் ஃபிலிமை அவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு நாட்டைச் சேர்ந்த நபர்களுமே இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஷார்ட் ஃபிலிம் நம்மளுடைய ஆளுகளுக்கும் போய் சேரணும்னு நம்பியிருக்காங்க, அதுக்காக அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய லிங்க்கு சப்டைட்டிலோடு இருக்குது, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஃபிலிமி கிராஃப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஷார்ட் ஃபிலிம் இது, எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.